நோ பெயில், அப்செட்டில் சாப்பிடாத செந்தில் பாலாஜி, அடுத்த ஹியரிங்கில் வெளியே வரணும் ஸ்டாலினின் திட்டம். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தனக்கு ஜாமீன் கிடைக்காத காரணத்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி மிகுந்த மன வருத்தத்தில் இருப்பதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். திமுகவிற்கு நிதி ஆதாரமாக இருந்த செந்தில் பாலாஜியை முடக்கும் வகையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்து சிறையில் அடித்தது அமலாக்கத்துறை. 90 நாட்களாக சிறையில் இருந்து வரும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்டத்தின் வழக்கில் அமலாக்கத்துறையினால் கடந்த June 14 கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நீதிபதி அல்லி விசாரித்தார். செந்தில் பாலாஜி தரப்பில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும், சட்டவிரோதமான பண பரிமாற்றம் நடந்ததாக எந்த சாட்சிகளும் கூறவில்லை என்றும் வாதிடப்பட்டது. வேலைக்காக பணம் கொடுத்ததாக கூறப்படும் நபர்களில் ஒருவர் சாட்சியாக கூட சேர்க்கப்படவில்லை எனவும், மற்ற யாரையும் குற்றம் சாட்டவர்களை சேர்க்கவில்லை எனவும், அரசியலில் பழிவாங்கும் நடவடிக்கையாக செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. பாஜகவி ஏன் இணையக்கூடாது என விசாரணையின் போது செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வழக்கின் ஆவணங்கள் அனைத்தும் தற்போது அமலாக்கத்துறையிடம் உள்ள நிலையில் எப்படி சாட்சிகளை கலைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. அமலாக்கத்துறை விசாரணையின் போது பாஜகவில் ஏன் இணையக்கூடாது என அமலாக்கத்துறை கேட்டதாக கூறப்படும் வாதத்தை மறுத்த அமலாக்கத்துறை தரப்பு, சட்டவிரோத பணம் பரிமாற்றத்திட்டை நடந்ததற்கான முகாந்திரம் உள்ளதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எனவும், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்டத்தின்படி அமலாக்கத்துறை விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோர முடியாது எனவும், செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீடிப்பதால் செல்வாக்கான அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. இந்த மனு மீதான நீதிபதி அல்லி நேற்று தீர்ப்பளித்தார். அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களை ஏற்ற நீதிபதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அவரது மனுவை நேற்று தள்ளுபடி செய்தார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி. ஜாமீன் கிடைத்துவிடும் என எதிர்பார்த்திருந்த செந்தில் பாலாஜி மிகவும் அப்செட் ஆகிவிட்டார். நேற்று இரவு அவர் உணவு கூட எடுத்துக்கொள்ளவில்லை, யாரிடமும் பேசவும் இல்லை, மிகவும் சோகமாக இருந்தார் என்று சிறையில் இருக்கிறவர்கள் கூறுகின்றனர். ஜாமீன் கிடைக்காததால் திமுக தலைமையும் அப்செட் ஆகியிருக்கிறது. இதுகுறித்து மூத்த வழக்கறிஞர் MK Stalin நேற்று விவாதித்துள்ளார். அப்போது செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதால் மட்டுமே ஜாமீன் கிடைக்க வழி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கில் தொடர்புடைய பலரிடம் விசாரிக்க வேண்டியிருக்கிறது. இதில் சிலர் தலைமறைவாக இருக்கிறார்கள். அதனால் அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி ஜாமீன் விடுதலை செய்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற பாயிண்ட்கள் தான் அமலாக்கத்துறை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும். PMLA சட்டவிரோ சட்ட விதிகளின்படி இவரை ஜாமீனில் ரிலீஸ் செய்வதால் வழக்கின் போக்கு மாறிவிடாது என நீதிபதிக்கு திருப்தி ஏற்பட வேண்டும். இந்த விஷயங்கள் நடந்தால் மட்டுமே ஜாமீன் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் இருக்கும் இடம் அமலாக்கத்துறைக்கு தெரியும். அவர்களின் கண்காணிப்பில் தான் அசோக் இருக்கிறார். அவரை கைது செய்து ரிமாண்டில் காட்டிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் செந்தில் பாலாஜி சிறையிலே வைத்திருப்பதற்கு திட்டமிடும் அமலாக்கத்துறை அசோக்கை கைது செய்ய ஆர்வம் காட்டவில்லை. இனி செந்தில் பாலாஜி எப்போது தேவையில்லை என கருதுகிறதோ அப்போது அசோக்கை வளைத்து வெளியே காட்டுவார்கள் என்றெல்லாம் ஸ்டாலினிடம் விவரித்திருக்கின்றனர் வழக்கறிஞர்கள். அதை கேட்ட முதல்வர் ஸ்டாலின், அடுத்த ஹியரிங்கின் போது அவர் ஜாமீனில் வெளியே வர வேண்டும், அதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கானு ஆராயுங்க என்று சொல்லியிருக்கார். எனவே திமுக தரப்பிலிருந்து இந்த தகவல் எல்லாம் கிடைத்துள்ளது. இதே மாதிரி அரசியலுக்குரிய உண்மையான தகவலை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் அனைவரும்.